நீங்க பட்டியலிட தயாரா இருக்கீங்க? நான் தயாராக இருக்கிறேன். செல்லகுமார் இந்த விஷயத்திலே அவர் ஒரு செல்லாத குமார். அண்ணாமலை என்பது அவர்களுக்கு இரவும் பகலாம தூங்க முடியாமல் செய்திருக்க நிலவரம். திமுக சொல்றீங்க, திமுக அண்ணா திமுக, அதுக்காக தான் அவர் ரெண்டு பேருமே அண்ணாமலையை தாக்குறாங்க. எங்கள் தலைவரை பொறுத்தவரை நாங்கள் கூட்டணியிலிருந்து அண்ணா திமுக அனுப்பவில்லை. அண்ணாமலையை மாற்றும் என்று ஒரு கூட்டணி கட்சி சொன்ன, இப்ப நான் வந்து எடப்பாடி உங்க தலைவரா இருந்து எடுத்துருங்க, செயலாளர் இருந்து எடுத்துருங்க, ஓபிஎஸ் போடுங்கன்னு ஒத்துக்குவாங்களா? அதிமுகவோட ஓட் பேங்க பறிச்சு இங்க பாஜக வளர நினைக்க கூடாது, அதுக்கு நாங்க அனுமதி. யாருடைய வாக்கையும் பிரிப்பதற்கோ எடுப்பதற்கோ பாஜக தயாராக இல்லை. அந்த தேர்தல் முடிவு வந்தோடனே இந்த தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தோல்வி அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குல்ல, அப்போ களம் எப்படி சார் இருந்துச்சு அங்கே இருக்கு? அதிமுக தொண்டர்கள் எப்படி? அதிமுக தொண்டர்கள் சிதறிவிட்டார். அப்போ கலைஞர் அவர்கள் வந்து மூப்பனார் அவர்கள் பிரதமர் ஆகிறதுக்கு வழிபொழிச்சிருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு பிரதமர் ஆயிருந்திருப்பார். தமிழ்நாட்டில் பிரதமர் ஆயிருப்பார். சங்கடம் என்ன இருக்குன்னா, அவர் வர்றப்போலாம் இவர் போய் ரிசீவ் பண்ணோம்ல, அவருக்கு அது பிடிக்கவில்லை. ஆமாம், அவர் கலைஞருக்கு அந்த ஆசை இருந்தாலும் அங்கே எடுப்படாது. டெல்லி அரசியல் என்பது வேறு, தமிழ்நாடு அரசியல் என்பது. அண்ணா திமுக கூட எவ்வளோ முயற்சி பண்ணாங்க, அவங்க பாரத துணை பிரதமர் ஆகிறேன்னு சொன்னாங்க, ஆ நடந்தா நான். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியுடைய பொறுப்பாளர், பாஜகவின் செய்தி தொடர்பாளர், இப்படி நிறைய பொறுப்புகளை வகிக்கக்கூடிய நரசிம்மன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை ரிசீவ் பண்ணி நிறைய கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம், சந்திச்சதுல மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். பேசலாமா சார்? வாங்க. கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியோட பாஜக பொறுப்பாளராக இருக்கீங்க, எப்படி இருக்கு களம்? களம் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. மிகப்பெரிய அளவிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பயணம் மேற்கொண்ட பிறகு கள நிலவரம் கிராமப்புறமாக இருந்தாலும் நகர்ப்புறமாக இருந்தாலும் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்கியிருக்கிறது. பெரிய வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, அது தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? அது நிச்சயமாக அதனுடைய எதிரொலி தான் இந்த எழுச்சி. இதுதான் தேர்தலை எதிரொலிக்கப் போகிறது. இது அத்தனையும் வாக்குகளாக மாறப்போகிறது. அந்த வாக்குகள் தாமரை சின்னத்திற்கு ஐயா மோடியினுடைய திட்டங்களுக்கும் அவருடைய செயல்பாடுகளுக்கும் நல்ல ஒரு முயற்சிக்கும், தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய வாக்குகள் இவருடைய நடைப்பயணத்தின் மூலமாகவும் அதற்கு பிறகு ஏற்பட்டிருக்கின்ற எழுச்சியின் மூலமாகவும் மக்கள் மனதில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றத்தின் மூலமாகவும் நாம் நிறைய அளவிற்கு வாக்குகளை பெற்று வெல்லப்போகிறோம். இல்லை, அதுக்காக என்ன ஒர்க் வந்து கிரவுண்ட் லெவலில் பாஜக பண்ணி? பாஜக ஏற்கனவே இந்த கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியிலே 1883 பூத் கமிட்டிகள் இருக்கின்றன. அந்த அத்தனை இடங்களிலும் எங்களுடைய உறுப்பினர்கள் பாஜக நண்பர்கள் பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள். கிராமத்திலே பொறுப்பாளராக இருக்கிறார்கள். அவர்கள் கிளை கமிட்டியிலே இருக்கிறார்கள். அவர்கள் அந்த கிராமப்புறத்திலே பெரிய அளவில் பதவியிலே இல்லை என்று சொன்னாலும் கூட இன்றைக்கு கிராம அளவிலே பூத் அளவிலே மக்களை சென்று அடைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய இயக்கம் தமிழகத்திலே பிஜேபி என்பதை அரசியலில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள்லாம் ஏற்கனவே உணர்ந்து விட்டன. அதற்காகத்தான் எங்களை பார்த்து பாய்கிறார்கள். நாம் இருந்தோமே, இப்போ இவங்க வந்துட்டாங்களே, பங்கு போட்டு பெரிய அளவில் ஜெயிக்க போகிறாங்களே, இதுவரைக்கும் திராவிட கட்சிகள் மட்டும்தான் கிராமத்தில் இருக்கும் பூத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நிலவரெல்லாம் மாறி ஒரு தேசிய கட்சி இன்றைக்கு அண்ணாமலை தலைமையிலே கிராமத்திற்கும் குக்கிராமத்திற்கும் சென்றிருக்கிறது என்று சொன்னால் அது பிஜேபியினுடைய மாபெரும் எழுச்சி வளர்ச்சி. அதை தான் பார்க்க போகிறோம். கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் ரயில மையமாக வச்சு தான் இங்கே வந்து அரசியலே நடந்துட்டுருக்கு. இது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, நீண்ட கால அரசியல் அனுபவம் மிக்க ஒருவர். எப்படி பார்க்குறீங்க இந்த அரசியலை? நீங்கள் கிருஷ்ணகிரியோட பிரச்சனை அப்படின்னு என்ன அட்ரஸ் பண்ணுறீங்க? கிருஷ்ணகிரிக்கு நிறைய பிரச்சனைகள் நான் ஏற்கனவே முடிக்க வேண்டும் என்று தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறேன். அதில் முதல் பிரச்சனை ரயில்வே. 1942 ஆங்கிலேயர்கள் ஆண்ட போது கிருஷ்ணகிரிக்கும் திருப்பத்தூருக்கும் இருந்து அந்த குறுகிய ரயில் பாதையை எடுத்து விட்டார். அதற்கு பிறகு நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரும் அதை பற்றி கவலைப்படவில்லை. முதன் முதலே 96 நான் நாடாளுமன்றத்தை சென்றபோது தான் இந்த பிரச்சனை எழுப்பி, இங்கே இருக்கின்ற 1,500,000 மக்கள் வாழ்கிறார்கள், இங்கே இவ்வளவு பெரிய தொழிற்சாலைகள் இருக்கின்றன, ஆகவே எங்களுக்கு எடுக்கப்பட்ட ரயில் பாதை கிருஷ்ணகிரி வரைக்கும் போதாது, ஓசூர் வரைக்கும் நீடிக்கப்பட வேண்டும், ஓசூர் கிருஷ்ணகிரி ஜோலார்பேட்டை இணைப்பு ரயில் பாதையை புதியதாக உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று முதல் கோரிக்கை வைத்தேன். அன்றைக்கு பாரத பிரதமராக இருந்த தேவேகவுடா அவர்களும் ரயில் துறையில் இருந்த அமைச்சர் பஸ்வான் அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்குரிய பணியை துவக்குவதற்காக சர்வேயும் செய்து அதற்கான நிகழ்ச்சியும் நடத்தினோம். ஆனால் குறுகிய காலத்திலே அந்த அரசாங்கம் முடித்து வைக்கப்பட்டது. அதன் காரணமாக தொடங்கப்பட்ட ரயிலுடைய சர்வேயும் மற்ற பணிகளும் அன்றோடு நிறுத்தப்பட்டன.
அதற்கு பிறகு தொடர்ந்து திமுக அண்ணா திமுக இரண்டு ஆண்டுகள் ஒரு ஆண்டு அண்ணா திமுக 15 ஆண்டுகள் திமுக 5 ஆண்டுகள் காங்கிரஸ் உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். எனக்கு பிறகு அவர்கள் இந்த ரயில்வேக்காக எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை. ஏதோ கடிதம் கொடுப்பார்கள், பார்ப்பார்கள், வந்து விடுவார்கள். ஆனால் இது இந்த மக்களுடைய சுவாச உணர்ச்சி என்பது அவர்களுக்கு புரியவில்லை. விவசாயமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், சிறுதொழில் பெரிய தொழிலாக இருந்தாலும், அல்லது பயணிகளாக இருந்தாலும், அவர்களுக்கு ஒரு தலைநகரமாக இருக்கின்ற கிருஷ்ணகிரியிலே ரயில்வே பாதை வேண்டும் என்பதை மிக வேகமாக உணர்ந்து உணர்வுபூர்வமாக பாஜக நாங்கள் மட்டும்தான் செயல்பட்டு கொண்டிருக்கோம். செயல்படுத்திருக்க முடியும் அப்படின்னா இன்னொரு விமர்சனம் வருது இல்லை, இப்போ மத்தியில் பாஜக தானே இருக்காங்க, அப்படி இருக்கிற அது எதுவாக ஆட்சியில் இருந்தாலும் கூட தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கையிலே தான் அந்த பணி இருக்கிறது. அவர் சென்று ரயில்வே அமைச்சரை பார்க்க வேண்டும், பிரதமரை பார்க்க வேண்டும், அதற்குரிய திட்டங்களை எடுத்து சென்று என்னுடைய தொகுதிக்கு இது கொடுக்கப்பட வேண்டும் என்று வேண்டுதலை தொடர்ந்து வைக்க வேண்டும். கிரவுண்டில் பார்க்குறப்ப மக்களோட பேசுகிறப்ப அவங்க சொல்கிறாங்க, இரண்டு கட்சிகள் யார் வந்தாலுமே வந்து ரயிலில் மையமாக வச்சு தான் சொல்கிறாங்க. இப்போ வெற்றி பெற்ற செல்லக்குமார் அவர்கள் கூட வந்து நான் வந்து ரயில்வே கொண்டு வரலைன்னா ஒரு வருஷத்தில் வந்து ராஜினாமா பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து இரண்டு கட்சிகளுமே வந்து தேர்தல் வாக்குறுதிகளுக்காக தான் அதை சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் பொதுமக்கள்கிட்டே இருக்கு இல்லையா? அது மிகப்பெரிய தவறாக புரிதலாக நான் நினைக்கிறேன். உண்மையாக உழைப்பவன் யாரால் இது செய்ய முடியும் என்று மக்களுக்கு நன்றாக தெரியும், எல்லாருக்கும் நன்றாக தெரியும். செல்லக்குமார் அவர்கள் செய்திருக்க வேண்டும் என்றால் 5 ஆண்டுகளில் அவர் இந்த பணியை கொஞ்சமாவது நிறைவேற்றிருக்க வேண்டும். ஆனால் அவர் ரயில்வே துறைக்கு போவது, ஏதோ ஒரு காகிதத்தை பெற்றுக்கொண்டு வருவது, அறிக்கை விடுவது, இதில் தான் இருந்தார். ரயில்வே துறை அமைச்சர் ஓசூருக்கு வந்தபோது கூட அவர் அங்கே பங்கேற்கவில்லை, அழைத்து ரயில்வே துறை அமைச்சரை பார்க்கவில்லை. இதுவரை தொடர்ந்து 10-15 முறை ரயில்வே துறை அமைச்சரை நாங்கள் சந்தித்து இந்த பணிகள் நடத்தப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். பாரத பிரதமர் இடத்தில் கேட்டிருக்கிறோம். அண்ணாமலை அவர்களும் இதற்கு உறுதியாக நிற்கின்றார்கள். ஆனால் 5 ஆண்டு காலமாக இருந்த செல்லக்குமார் அவர்கள் இதற்காக என்ன செய்தார்? 96 நாங்கள் போராடி இன்றைக்கு வெற்றி பெறுகின்ற நிலையில் இருக்கின்றோம். அவரால் ஒரு காரியம் கூட இதில் செய்ய முடியவில்லை. இல்லை, ரயில்வே நாயகன் அப்படின்னு இப்போ அவர் அவருக்கு அவரே பட்டம் கொடுத்துக்கிறார். ரயில்வே நாயகன் அவருக்கு ரயில்வேக்கு என்ன சம்பந்தம்? டெல்லியிலே சென்று அமைச்சர்களை சந்திக்கவில்லை. அதற்காக பணி என்ன செய்திருக்கிறார்? நான் வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும், நான் வெள்ளை அறிக்கை கொடுப்பது தயாராக இருக்கின்றேன். ஒரு மேடை போட்டு பேசுவதற்கு இந்த 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரட்டும், நானும் தயாராக இருக்கிறேன் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கின்றேன். நாங்கள் செய்த பணிகள், செய்து கொண்டிருக்கின்ற பணிகள் என்ன, அவர்கள் என்ன செய்தார்களுமே மக்கள் மத்தியிலே விவாதிக்க. நீங்கள் பட்டியலிட தயாராக இருக்கீங்க? நான் தயாராக இருக்கிறேன். இந்த அறைகோளை பல 1.5 ஆண்டுகளாக விடுக்கின்றேன். செல்லக்குமார் இந்த விஷயத்திலே அவர் ஒரு செல்லாத குமார். அவருக்கும் இந்த பணிக்கும் எந்த விதமான தொடர்பும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஏதோ ரயில்வே துறைக்கு சென்று ஒரு காகிதத்தை கொண்டு வந்து அவர் படிக்கின்றார், பேசுகிறார். இன்னைக்கு நிலவரம் என்ன என்பதை அவரால் சொல்லக்கூட முடியாது. இல்லை, அவருடைய செயல்களுக்கு ரொம்ப குறைச்சி மதிப்பிடுற மாதிரி. நான் குறைச்சி மறுப்பில்ல, அவருடைய செயலே அவ்வளோதான். மக்களுக்கு நன்றாக தெரியும், கடந்த 5 ஆண்டுகளில் இந்த கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியின் வளர்ச்சிக்காகவோ ஏதாவது செய்திருக்கிறார் என்றால் பட்டியலிட்டு காட்டட்டும். அவர் எதுவுமே செய்யவில்லை. இது திமுகவுக்கும் நன்றாக தெரியும், காங்கிரஸுக்கும் நன்றாக தெரியும். ஆனால் திமுகவிலிருந்து நாம் ஆதாயம் பெற்று காங்கிரஸ் மூலம் ஜெயிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் நினைக்கிறது. சமீபத்தில் டெல்லியில் பாஜகவோட ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் வந்து தமிழ்நாட்டோட பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து தரையில் அமர்ந்திருக்கக்கூடிய புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள் அதிகமாக பகிரப்பட்டுச்சு. ஒரு தமிழ்நாட்டோட பாஜக தலைவர் அவர், அவர் ஏன் அப்படி கீழே உட்காந்துருக்காரு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் வருது இல்லை, அது என்ன காரணம்? விமர்சனங்கள் எதுக்கு வேணாலும் சொல்லலாம், சேரில் உட்காந்து சொல்லலாம், மேலே பார்த்தாலும் சொல்லலாம், கீழே உட்காந்தாலும் சொல்லலாம். தலைவர் அவர்களுடன் நானும் அங்கே தான் இருந்தேன். தலைவர் அவர்களுடன் பல பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும்னாங்க. எப்படி ஃபோட்டோ எடுக்க முடியும்? அவர் இப்படி பக்கத்து பக்கத்தில் ஒரு சேரில் இருக்காங்க, பின்னாடி போய் யாராவது நின்று அந்த இடத்துல மீட்டிங் நடக்கும்போது ஃபோட்டோ எடுக்க முடியுமா? ஆக அவர் கீழே உட்கார்ந்து கொண்டு அந்த 10-15 நம்முடைய இயக்கத்துடைய சகோதரர்களை பக்கத்தில் அமர்த்தி வைத்து கொண்டு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இது எப்படி விமர்சனம் செய்வதற்கு என்ன இருக்கிறது? இங்கே இருக்கக்கூடிய அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கூட விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க, அண்ணாமலைக்கு வந்து அங்கே அவ்வளோதான் மவுசு அப்படின்ற. அண்ணாமலை என்பது அவர்களுக்கு இரவும் பகலாமல் தூங்க முடியாமல் செய்திருக்கிற நிலவரம் தான். திமுக சொல்கிறீங்க, திமுக அண்ணா திமுக, அதுக்காக தான் ரெண்டு பேருமே அண்ணாமலையை தாக்குறாங்க. எதற்காக தாக்குறார்கள்? பாஜகவுடைய வளர்ச்சி அவர்களுக்கு பிடிக்கவில்லை. பாஜகவுடைய மிக வேகமான உயர்வான வளர்ச்சி அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியவில்லை. ஒரு திராவிட கட்சிகளுக்கு ஈடாக, இணையாக, மேலாக இன்றைக்கு ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டிலே அண்ணாமலையால் வருகிறது என்று சொன்னால் அது அவர்களால் ஜீர்ணிக்க முடியவில்லை. இதுதான் உண்மை. இன்றைக்கி அதிமுக நிலவரம் என்ன? பிஜேபி, நாங்கள் நீங்கள் அடுத்த கேள்வி கூட கேட்கலாம், கதவு திறந்திருக்கு, ஜன்னல் திறந்திருக்குன்னு கூட கேட்பீங்க. எங்கள் தலைவரை பொறுத்தவரை நாங்கள் கூட்டணியிலிருந்து அதிமுக அனுப்பவில்லை. எங்களுடைய டெல்லி தலைமை இவர்களை அழைத்து பேசியது. அத்தனை பேரும் எடப்பாடியார் தலைமையிலே சென்று பேசினார்கள். டெல்லியிலே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. என்ன நடந்தது என்பது அவர்களுக்காக தெரியும். அந்நண்பர்
தம்பிதுரைக்கும் நண்பர் கே பி முனிசாமி அவர்களுக்கு தான் நன்றாக தெரியும். அண்ணாமலையை மாற்றம் என்று ஒரு கூட்டணி கட்சி சொன்னேன். இப்போ நான் வந்து எடப்பாடி உங்கள் தலைவராக இருந்து எடுத்துருங்க, செயலாளர் இருந்து எடுத்துருங்க, ஓபிஎஸ் போடுங்கன்னு ஒத்துக்குவாங்களா? அண்ணா திமுக கே பி முனிசாமி ஒத்துக்குவாரா? தம்பிதுரை ஒத்துக்குவாரா? இல்லை, இதை நான் கேட்குறேன், அவங்களுக்கு இபிஎஸ் வந்து எடுத்துட்டு ஓபிஎஸ்ஸை போடுங்கன்னு ஒத்துக்குவாரா? அந்தந்த கட்சியினுடைய தலைமை யார் என்பதை நிர்ணயிக்க அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களும் கட்சியினுடைய மேலிடம் டெல்லி நிர்ணயிக்கிறது. அண்ணாமலை சிறந்த தலைவர், ஆகவே அவரை நியமித்திருக்கின்றோம். கட்சி வேகமாக உள்ளதற்கு அவர் சரியாக இருப்பார் என்று நினைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதிமுகவோட ஓட் பேங்கை பறித்து இங்கே பாஜக வளர நினைக்கக்கூடாது, அதுக்கு நாங்கள் அனுமதி. யாருடைய வாக்கையும் பிரிப்பதற்கோ எடுப்பதற்கோ பாஜக தயாராக இல்லை. மக்களும் வாக்காளர் பெருமக்களும் சரியாக இருப்பார்கள். யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களே இந்த பர்கூர் தொகுதியிலே தோற்றார் என்ற உண்மை அத்தனை பேருக்கும் தெரியும். ஆக இதிலே இருந்து மக்கள் யாரை வேண்டுமானாலும் விரும்பலாம், அவர்கள் யாருக்கு வேண்டுமானும் வாக்களிக்கலாம். அதுதான் ஜனநாயக கடமை. இப்போ பேசுகிறப்ப மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களோட பர்கூர் பற்றி சொல்லியிருந்தீங்க. பர்கூரோட தோல்வி அப்படின்றது இன்ன வரைக்கும் அரசியல் களத்தில் அதை பற்றி பேசப்பட்டுட்டே இருக்குது. அந்த சமயத்தில் நீங்கள் இங்கே ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருந்தீங்க, என்ன நடந்துச்சு? 1971 கல்லூரி மாணவர் காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காமராஜருடைய காலத்திலிருந்து அதற்கு பிறகு ஐயா மூப்பனாருடைய தமிழ் மாநில காங்கிரஸில் வளர்ந்து அவரால் நான் அடையாளம் காட்டப்பட்டு 91 எனக்கு சீட்டு கொடுத்துருக்க வேண்டும், கொடுக்கவில்லை. 96 தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிக்க போட்டு என்னை ஐயா அவர்கள் அழைத்து கிருஷ்ணகிரியில் போட்டியிட வேண்டும் என்று தெளிவாக கூறினார்கள். காலை 2:30 நினைக்கிறேன், நீங்கள் தான் போய் போட்டி போடணும்னு சொன்னாங்க. அப்போது போட்டி போடணும்னு சொல்லும்போது மறுபடியும் கூப்பிட்றார் தலைவர். அங்கே அம்மையார் வந்து தேர்தலில் பருகூர் நிற்கிறாங்க எப்படின்னு கேட்டார். எல்லாரையும் சமாளிக்கக்கூடிய திறமை எனக்கும் என் பின்னால் இருக்கின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் இந்த தொகுதியில் இருக்கிறது, ஆக நாங்கள் பார்த்துக்குறோம் ஐயான்னு சொல்லிட்டு வந்தோம். பருகூரை பற்றி சொல்லுகின்ற போது அதிமுக செல்வகதியின் தலைமையிலே அவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்கினார்கள். ஆனால் மக்கள் நாங்கள் சொல்வதை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஆதரவாக இருந்து சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக அம்மையார் அவர்களை எதிர்த்து வாங்கிய வாக்குகளை விட தமிழ் மாநில காங்கிரஸில் போட்டியிட்ட நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராகிய எனக்கு பர்கூர் தொகுதியில் 2 வாக்குகள் அதிகமாக கிடைத்தது. அதற்கு காரணம் களப்பணி. மக்கள் மக்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு நானே தலைவன் சொல்லக்கூடாது. மக்கள் நம்மை பார்த்து இவன் தலைவன் என்று நினைக்க வேண்டும். இவன் சரியானவன், நியாயமான அரசியல்வாதி, வரி பணத்தை திருட மாட்டான், சொன்ன காரியத்தை செய்வான், சத்தியத்தின்படி நடப்பான் என்று மக்கள் நினைக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை நாம் மக்களுக்கு உண்டாக்க வேண்டும். அதை தான் அன்றையும் செய்தோம், இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கோம். மக்களுடைய நம்பிக்கைத்தான் வாக்குகளாக மாற்ற முடியும். அவர்களுடைய குறைகளை கேட்க வேண்டும், அவருடைய பணியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதிலே லஞ்சலாவண்யத்துக்கு இடம் இருக்கக்கூடாது. அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய கோட்பாடு. அன்றைக்கும் சேதம், இன்றைக்கும் சேதம். செல்வி ஜெயலலிதா அப்படின்றப்ப அவங்க ஒரு முதலமைச்சராக இருந்தாங்க, அவங்க பர்கூரில் போட்டிடுறாங்கன்றப்ப நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 16 அமைச்சர்கள் வந்து களத்தில் இருக்காங்க. அதையெல்லாம் மீறி எப்படி தமிழ் மாநில காங்கிரஸ் அன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் மீது ஐயா மூப்பனார் அவர்கள் இருந்த மிகப்பெரிய நம்பிக்கை? ஸோ ஒரு கேள்வியாக கேட்குறேன், ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி வந்து மக்கள் மத்தியில் போய் செஞ்சு அது வந்து வெற்றியாக கன்வெர்ட் ஆகுதில்ல, அதுக்கு பல காலம் ஆகும். திமுக ஆரம்பித்ததுனே ஆட்சிக்கு வரல, கிட்ட அதுக்கு ஒரு காலம். இதுக்கு சில உதாரணங்கள் நான் சொல்கிறேன். மாநில காங்கிரஸ் உடனே இவ்வளோ பெரிய வளர்ச்சி, அதுக்கு ஆனால் காங்கிரஸ் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி, காங்கிரஸ் தலைமையை செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி, இந்த மாநில மக்களுக்கு தேவையான அரசியலை காங்கிரஸ் செய்ய வேண்டும் என நினைத்து அதற்காக உருவாக்கப்பட்டது தான் தமிழ் மாநில காங்கிரஸ். ஆக அதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். காங்கிரஸிலே ஒரு பிரிந்து தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள் மீது இருந்த ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, நியாயமான அரசியல்வாதி, நாணயமான அரசியல்வாதி என்று நினைத்து அவர் தொடங்கி அந்த தமிழ் மாநில காங்கிரஸை வேகமாக மக்கள் ஏற்றுக்கொண்டு டெல்லியில் இருந்த காங்கிரஸை விரட்டிவிட்டார்கள். இதுதான் நடந்தது. ஒரு திராவிட பாரம்பரியத்தைப் போலவே இந்த மாநில அளவில் இந்த காங்கிரஸ் இயக்கம் தொடங்கப்பட்டதனுடைய விளைவாகவும் ஐயா மூப்பனார் தலைமையை பார்த்தவர் மக்கள் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை ஏற்றுக்கொண்டு தமிழ் மாநில காங்கிரஸுக்கு வேகமாக புற்றுச்சல் போல வந்தார்கள். இருந்தாலும் ஒரு முதல்வரை எதிர்த்து ஒரு வெற்றி பெறுறது அப்படின்றது 40 நாடாளுமன்ற தொகுதியிலையும் அன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் திமுக கூட்டத்தை என்ன வென்றது? 20 தொகுதியிலே தமிழ் மாநில காங்கிரஸ், 20 தொகுதியில் அவர்கள் வென்றார்கள். தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் தலைமையில் இருந்த கூட்டணி 0 இருந்தது. அது மக்கள் எடுத்த முடிவு. ஸோ அந்த தேர்தல் முடிவு வந்தோடனே இந்த தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தோல்வி அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும்ல, அப்போ களம் எப்படி சார் இருந்துச்சு அங்கே இருக்க அதிமுக தொண்டர்கள்? எப்படி அதிமுக தொண்டர்கள் சிதறிவிட்டார்கள். திமுக அன்றைய நிலையில் இருந்த என்னிடம் பேசினார்கள். அம்மையார் தங்கியிருந்த தமிழ்நாடு ஹோட்டலுக்கு தீ வைக்க வேண்டும் என்றெல்லாம் முயற்சித்தார்கள். நான் கூடாது என்று தடுத்து நிறுத்தினேன். அவர்களுடைய வாக்காளர் ஏஜெண்டாக இருந்த வளர்மதி அவர்களும் சுலோசனா சம்பத் அவர்களும் தாக்கப்படுகிறார்கள் நிலைக்கு வருகின்ற போது நான் தம்பிதுரை அண்ணன் தம்பி வெங்கடாஜலம் அன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அதிமுகவில் இருந்தார்.
கூப்பிட்டு சொன்னேன், இவங்களை கூப்பிட்டு போயிருங்க, தாக்குதலுக்கு ஆளாவார்கள். அந்த அளவுக்கு ஒரு அதிருப்தி இருந்துச்சா? பெரிய அதிருப்தி. அம்மையார் ஜெயலலிதா பேரில் இருந்த கல்லூரியில் இருந்த அந்த பெயர் பலகை வெளியில் வைக்கப்பட்ட வளையமே தூக்கி அடிக்கப்பட்டது. மக்கள் அவ்வளவு பெரிய வெறிய எதிர்ப்பை காட்டினார்கள். அதற்காகத்தான் 2 லட்சம் வாக்குகள் எனக்கு அதிகமாக கொடுத்தார்கள். இன்னொரு பக்கம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கப்ப மூப்பனார் அவர்களை குறிப்பிட்டு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறீங்க, உங்களுக்கும் அவருக்குமான நட்பு தொடர்பு? 1980களில் அவரோட எங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டது. ஐயா அருணாச்சலம், சிதம்பரம் அவர்கள் எல்லாம் அன்றைக்கு காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பில் இருந்தார்கள். காமராஜர் மறைந்து விட்ட பிறகு எங்களுக்கு தலைவராக அன்றைய தினம் முன்னாள் கவர்னர் ராமச்சந்திரன் அவர்கள் பதவியேற்றார்கள். அது பழைய காங்கிரஸ். ஆனாலும் கூட ஐயா மூப்பனார் வந்து ஒரு விவசாய குடும்பம், தஞ்சாவூரிலே தலைவராக மாவட்ட தலைவராக இருந்து படிப்படியாக முன்னேறியவர். ராஜீவ்காந்தி தலைமையில் 20 லட்சம் தொண்டர்களை வைத்து காங்கிரஸ் மிகப்பெரியதொரு கூட்டத்தை நடத்துகிறது சென்னை மெரினா தினத்தில். அன்றைய தினம் காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். சிவாஜி கணேசன் அவர்களும் வெங்கட்ராமன் அவர்களும் அடைக்கல் ராஜ் போன்றவர்களெல்லாம் ராஜீவ்காந்தி இடத்திலே சென்று இவர்களை யாராவது தலைவராக போடுங்கள், மூப்பனார் வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை. மூப்பனார் எங்கே அமர்ந்திருந்தால் தெரியுமா? அந்த 20 லட்சம் தொண்டர்கள் மத்தியிலே ஏதோ ஒரு மூலையிலே உட்கார்ந்திருந்தார். அன்றைய தினம் அவர் தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவர், அவ்வளோதான். ஆனால் பிரசித்தி பெற்ற தலைவர், எல்லாருக்கும் எல்லா ஹெல்ப்பும் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர். அவர் பிரதமர் ஆக்கிறதுக்கு நீங்கள் எடுத்த ஒரு முயற்சிகள் ரொம்ப அதிகம். ரொம்ப நன்றி, நீங்கள் நினைவுபடுத்திட்டீங்க. அவர் பிரதமராக வேண்டும் என்று நாங்கள் நினைத்தது உண்மை, அதுக்காக பாடுபட்டது உண்மை. கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான காங்கிரஸ் உறுப்பினர்களை சந்தித்து நான் பயணித்து இந்த நேரத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் சார்பாக ஐயா மூப்பனார் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், தமிழ்நாட்டினுடைய உண்மையான ஒரு தமிழ் குடிமகன், இந்தியாவினுடைய முதல் ஒரு பிரதமராக வர வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் நினைத்தோம். அதற்கான வேலைகளை நான் தொடர்ந்து செய்தேன். கிட்டத்தட்ட 100 காங்கிரஸ் உறுப்பினர்கள் கையெழுத்து வாங்கியாச்சு. அதுபோலவே வேறு கட்சி ஜனதாதளம், மற்ற கட்சி கூட்டணி கட்சிகளில் தெலுங்கு தேசம், முல்லியாம் சிங் கட்சி, எல்லா லல்லு பிரசாத் கட்சி எல்லாட்டையும் போய் கையெழுத்து வாங்குறோம். எல்லா கிட்டத்தட்ட 174 கையெழுத்து வாங்கியாச்சு. காலையில் நைட்டு இதெல்லாம் முடிஞ்ச உடனே காலையில் ஐயா மூப்பனார் அவர்கள் நான் நார்மலாக 6 மணிக்கு சந்தித்தேன் பழக்கம் வாழ்க்கையில். அப்போ தான் அவரோட போனால் ஒரு காஃபி கிடைக்கும். அப்போ உட்காந்து அப்படியே சாப்பிடுவார், பேசுவார், என்ன சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு. அவர் அன்றைய தினம் காலையிலே வழக்கம் போல் நான் சென்றேன். செல்கின்ற போது ஐயா அவர்கள் உட்கார்ந்திருந்தார். உள்ளே ஒரு ஆண்டி கேபின் இருந்தது, அந்த சேம்பரில் உட்காந்து கொண்டு அவரும் அவருடைய சம்பந்தி சௌந்தர மூப்பனார் அவர்களும் திருவிளையாடல் சினிமாவும் பார்த்து கொண்டிருக்கார்கள். சின்ன டிவி, 15 இன்ச் டிவி பார்த்துட்ருக்காங்க. ஐயா இருந்தேன், போனேன், உட்காந்தேன். ஐயா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்னே, அப்புறம் வாங்க பேசுங்கன்னாரு. ஐயா உங்கள் நீங்கள் பிரதமர் ஆகணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். சொல்றீங்க? அப்படி தான் சொன்னேன். நான் பிரதமர், நீங்கள் ஆசைப்படுறீங்களா? யாருக்கிட்ட நீங்கள் ஆசைப்படுறீங்க என்ன? யாருக்கிட்ட இந்த முடிவெல்லாம் எடுத்துருக்கீங்க என்ன? ஐயா உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. காங்கிரஸ்காரங்க உங்களை நம்புகிறாங்க. காங்கிரஸுடைய தலைமை உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்குது. பாருங்கள், பட்டியலை வச்சுருக்கேன். அது டிலட்டியோடு போயிருக்கீங்க? ஆமாம், அத்தனை பேர் கையத்தோடு போயிருக்கேன். அது நான் சென்றது மாண்புமிகு சிதம்பரம் அவர்களுக்கு ஒத்துப்போகவில்லை. நீ யாரை கேட்டு இதெல்லாம் செய்கிறேன்ட்டார். நாங்கள் செய்தோம், அவர்கிட்ட போனோம். சொல்லி எல்லாம் சொன்ன உடனே, நான் எப்போ அது உங்கள்கிட்ட பிரைம் மினிஸ்டர் ஆகிறேன் சொன்னேண்ணா? இல்லைங்க, நீங்கள் ஆகணும்னு நாங்கள் விரும்புகிறோம், தமிழக மக்கள் விரும்புகிறார்கள், அதைத்தான் நாங்கள் செய்கிறேன்னு. அவர் சவுந்தரராஜ் மூப்பனார் கூப்பிட்டு, என்ன இந்த தம்பி இப்படியெல்லாம் செய்கிறாரு, நான் கேட்கவே இல்லையேன்னார். அவர் கேட்குறா, தம்பி சொல்கிறது நல்லதுதானே, நீங்கள் ஒத்துக்கோங்கன்னு சொல்கிறார். தலைவர் ஒரு நிலைக்கு வரவில்லை. இருந்தபோதும் நான் சொன்னேன், ஐயா இவ்வளவு தலைவர்களும் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கார்கள், கலைஞர் கருணாநிதியை தவிர, அவர்கிட்ட நாங்கள் போகல. அது பல காரணங்கள் இருந்தது. அவர் இவரை ஏற்றுக்கொள்வாரா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது. ஐயாவிடத்தில் பேசிவிட்டு தான் அவரிடம் போக வேண்டும் என்று காத்திருந்தோம். ஆனால் ஐயா அவர்கள் வந்து இதை பார்த்துட்டு, சரி பார்க்கலாம் நான் சொன்னேன். ஒரே வார்த்தை சொன்னேன், ஒரு சங்கடம் இல்லை ஐயா, நீங்கள் சங்கர் தெய்வர், நம்ம சீதாராம் கேசரி அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர், அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் கூட தேவையில்லை, சீதாராம் கேசரி அவர்களை ஒரு முறை நீங்கள் சந்தித்து வந்தால் போதும், அவர்களை எதிர்பார்க்கிறார்கள் சொன்னோம். நான் எதுக்கு போகணும்? கூட்டாட்சி மிகப்பெரிய வெற்றிடம். பிரதமரை தேர்ந்தெடுக்க போகும்போது எல்லாம் உட்கார்ந்துருக்கோம். தலைவர் உட்கார்ந்துருக்கார், கருணாநிதி உட்கார்ந்துருக்கார், தேவகோட உட்கார்ந்துருக்கார், எல்லாம் உட்கார்ந்துருக்கானுங்க. சந்திரபாபு நாயுடு, முல்லியாம் சிங், லாலு பிரசாத் யாதவ், ஜம்மு காஷ்மீர் ஃபாரூக் அப்துல்லா, இவர்கள் எல்லாம் இணைந்தாலும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி எல்லாம் உட்கார்ந்துருக்கா, நான் போகிறேன். தலைவர் சும்மா உட்கார்ந்துருக்கார். அன்றைய தினம் சிலர் செய்த சதியால்
இந்த நிலைக்கு வர தேவையே இல்லாத ஒரு தேவேகவுடா அவர் இப்படி தான் உட்காந்துருந்தார். அவரை வந்து முன்மொழிகிறார் டாக்டர் கலைஞர் அவர்கள். முரசொலி மாறனும் அண்ணன் பாலு அவர்களும் அவர் கலைஞர் அவர்கள்லாம் சேர்ந்து திமுக வந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலே மாண்புமிகு தேவேகவுடா அவர்களை பாரத பிரதமருடைய வேட்பாளராக நிறுத்துவதிலே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தை கேட்குறேன் சார். இன்கேஸ் அப்போ கலைஞர் அவர்கள் வந்து மூப்பனார் அவர்கள் பிரதமராகிறதுக்கு வழிபொழிச்சிருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு பிரதமர் ஆயிருந்திருப்பார். தமிழ்நாட்டில் பிரதமர் ஆயிருப்பார். சங்கடம் என்ன இருக்குன்னா அவர் வர்றப்போலாம் இவர் போய் ரிசீவ் பண்ணோம்ல. புரோட்டோகால் பிரகாரமாக பாரத பிரதமர் ஐட்டா மூப்பனார் எப்படியும் 10 நாளைக்கு 15 நாளைக்கு ஒரு தமிழ்நாட்டுக்கு வருவார்ல. அப்போ யார் போய் ரிசீவ் பண்ணோம்? முதலமைச்சர் கலைஞர். அவருக்கு அது பிடிக்கவில்லை. நான் இருக்கின்ற போது இன்னொருவர் எப்படி முத பிரைம் மினிஸ்டர் ஆகிறது? அவர் கலைஞருக்கு அந்த ஆசை இருந்தாலும் அங்கே எடுப்படாது. டெல்லி அரசியல் என்பது வேறு, தமிழ்நாடு அரசியல் என்பது வேறு. அதிமுக கூட எவ்வளவு முயற்சி பண்ணாங்க, அவங்க பாரத துணை பிரதமர் ஆகிறேன்னு சொன்னாங்க, நடந்தா நடக்கும். மோடியா லேடியான்னு அவ்வளவும் பேசினாங்க, நடந்தா நடக்கல. எம்ஜிஆருக்கு மோ ட்ரை பண்ணாங்க, நடக்கல. முதல்ல நீங்க காங்கிரஸ், அதுக்கப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ், இப்போ பாஜக. இல்லை, இடையிலும் காங்கிரஸ், இடையிலும் காங்கிரஸ், அப்புறம் பாஜக. எப்படி ஃபீல் பண்றீங்க? கம்ஃபர்டபுளா இருந்துச்சு? என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு சக்தியாக மட்டும் பிஜேபி இல்லை, அதை ஏற்படுத்தியிருக்கின்ற தலைவர் ஐயா மோடி அவர்கள்.